ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா வேங்கை வாசல் வந்திருக்கோங்க. வேங்கை வாசலில் ஒரு புது வில்லா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த வில்லா வந்து இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த வில்லாவை பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். நான் உங்களுக்கு வந்து இந்த வில்லாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வீடு எல்லாமே, தெருவுக்குள்ளே இருக்க எல்லா வீட்டையுமே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள். இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். அந்த வில்லாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பில்டிங்குடைய அவுட்லுக் பார்த்தீங்க, நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம கார் பார்க்கிங் பார்க்குறோம். இது வந்து கார் பார்க்கிங். இந்த இடத்துல ஒரு கார் தான் நிறுத்த முடியும். இந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுற்றியுமே வந்து நல்லாவே இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் சுவர் கம்ப்ளீட்டாக சுற்றியும் காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் வந்து நல்ல ஒரு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஆண்டியே தான் சம்பு, சேஃப்டி டேங்க் இது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த வாசப்படி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈஸ்ட்டில் வந்து வாசப்படி வச்சுருக்காங்க. ரோட் சைட் பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. அதனால் இந்த பில்டிங்க்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வாசப்படி வச்சுருக்காங்க. இது கிச்சன். கிச்சன் பாருங்கள் பெருசாகவே இருக்குது. கிச்சன் மேலே எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வால் டைல்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறது பேக் சைடில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டுக்கு பின்புறமும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கணும் அப்படின்னாக்கா மொட்டை மாடி வரைக்கும் நம்ம போயிட்டு காய வைக்க தேவையில்ல. ஏன்னா நல்லாவே இடம் இருக்குது. அதனால் இங்கேயே கம்பியெலாம் நம்ம கட்டி வாஷ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே காய வைக்கலாம். இந்த பில்டிங் டூப்ளெக்ஸ் டைப்பில் இருக்க ஒரு வில்லா. கீழே வந்து ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், பாத்ரூம் வந்து அட்டாச்சாகவும் இருக்குது, காமனாகவும் இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் வழி வச்சு தான் இந்த பாத்ரூமை கட்டியிருக்காங்க. அந்த பாத்ரூமை நான் ரெண்டு டோர் வழியாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஹால் பார்த்துட்டீங்க. ஹாலுமே நல்லா பெருசாக தான் இருந்தது. இப்போ நம்ம கீழே இருக்க பெட்ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதெல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டு இருங்க. நான் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன வசதியெலாம் இருக்குது, நீங்கள் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் கீழே கம்ப்ளீட்டாக நம்ம சுற்றி பார்த்துட்டு மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது, அதையும் போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த வில்லாவுடைய அட்ரஸ் ஆல்வின் நகர், வேங்கை வாசல். இதுதான் இதோடைய அட்ரஸ். இதுக்கு வர்றதுக்கு ரோடு பார்த்திங்க அப்படின்னாக்கா மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கு ஒன்று மேடவாக்கம் டு தாமரை போகிற ரோட்டில் சந்தோஷ்புரம் இருக்குது. அங்கேருந்து வேங்கை வாசலுக்கு உள்ள ரோடு வரும். அந்த ரோட்டு வழியாகவும் வரலாம். அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னாக்கா சைட்டுக்கு 2 கிலோமீட்டர் வரும். அடுத்தது புத்துக்கோவில், மேடவாக்கம் புத்துக்கோவிலுக்கு ஆப்போசிட் ரோடும் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு வழியாகவும் வரலாம். அங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் வரும். அடுத்தது மேடவாக்கத்துலேருந்து சித்தாலப்பாக்கம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து வர்றதுக்கு சைட்டுக்கு 3 கிலோமீட்டர் வரும். அடுத்த ஏரியா சித்தாலப்பாக்கம். சித்தாலப்பாக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைட்டிலேருந்து 3.5 கிலோமீட்டர் வருங்க. இந்த வீட்டை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னாக்கா ஒயமாரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த சைட்டை வாங்கலாம். ஏன்னா ஒயமாருக்கு இந்த சைட்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் வரும். அதனால் நீங்கள் இந்த வீட்டை வாங்கினீங்க அப்படின்னா இங்கே இருந்தே நீங்கள் வேலைக்கு போகலாம். அடுத்தது நம்ம ஸ்கூல். ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா மேடவாக்கம் ஜிக்மா ஸ்கூல் இருக்குது, லியோமுத்து இருக்குது, வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது, நாராயணா ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே இந்த சைட்லேருந்து கிட்ட தான் 2 கிலோமீட்டர் தான் வரும். அடுத்தது நமக்கு தேவை காலேஜ். காலேஜ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து பொன்மார் போனோம் அப்படின்னாக்கா பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்கடுத்து சந்தோஷ்புரம் வந்தோம், அங்கேயும் ஒரு பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்கடுத்து மேடவாக்கம் போனால் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நமக்கு தேவையான இந்த வசதிகள் எல்லாமே இந்த சைட்டை சுற்றி இருக்குது. நம்ம கீழே கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேலே 2 பெட்ரூம் இருக்கு இல்லையா, அதில் 1 பெட்ரூம் தான் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். 2 பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமோடு தான் இருக்குது. இங்கே வால் டைல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல காஸ்ட்லியான வால் டைல்ஸ் தான் போட்டிருக்கு. படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பில்டிங்கில் வந்து சேஃப்டி கேட் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. அது இல்லாமல் டோர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல காஸ்ட்லியான ஹுட்டு தான் யூஸ் பண்ணி தான் டோர் போட்டிருக்காங்க. கீழே தரைக்கு போட்டிருக்க டைல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே நல்ல காஸ்ட்லியான டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பில்டிங்கை வந்து பார்க்குறப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம 3வது பெட்ரூமில் இருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த வில்லாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வில்லாவுடைய லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்டேஜி 34 அடிங்க, லென்த்து 30 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 1020 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னாக்கா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு 3BHK வில்லா. ரோடு பார்த்திங்க அப்படின்னா 20 அடி. நார்த் ஃபேஸிங்கில் பில்டிங் இருக்குது, வாசப்படி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதோடைய ரேட்டு 1,15,00,000. நெகோஷியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டேன். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் வசதி இருக்குது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபோனில் சொல்கிறேன்.
உங்களுடைய லேண்டு, வீடு, வில்லா, விவசாய இடம் எது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணித்தரோம். எங்கள் கம்பெனியில் யாராச்சும் சேனல் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.